ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இந்திய அணியில் பவுலர்ஸ்கள் முன்னாடியை விட இப்போ பவுலிங்கில் அதிரடியாக வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய விக்கெட்களையும் வீழ்த்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பும்ரா, ஷமி, இஷாந்த் சர்மா இவங்க வந்து சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இப்போ இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான மார்க்கஸ் ஹாரிஸ் வந்து களமிறங்கியிருப்பாங்க. அப்போ பும்ரா தான் வந்து அவங்களுக்கு பால் போட்டிருக்காங்க. பும்ரா வந்து அவங்களுக்கு பவுன்சர்களாக வந்து போட்டிருக்காங்க. இதனால் மார்க்கஸ் ஹாரிஸ்க்கு தலையில் வந்து அடிபட்டிருக்கு. ஹெல்மெட்லேயும் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பும்ரா வந்து ஸ்பீடாக வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மார்க்கஸ் ஹாரிஸ் தான் வந்து களமிறங்கியிருக்காங்க. பும்ரா வந்து அவங்களுக்கு பால் போடும்போது பவுன்சர்களாக போட்டிருக்காங்க. உடனே மார்க்கஸ் ஹாரிஸ் வந்து அதை எதிர்கொள்ள முடியாமல் தலையை வந்து கீழே குனிஞ்சிருக்காங்க. இதனால் பும்ரா போட்ட பால் அவங்களோட தலையில் பட்டு மறுபடியும் வந்து அடிபட்டிருக்கு. எப்பயுமே ஆஸ்திரேலிய பவுலர்கள் தான் மற்ற அணி வீரர்களை வந்து பவுலிங்கால் வந்து மிரட்டுவாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்திய அணியை சேர்ந்த பும்ரா ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்துகிற வகையில் வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.